Hi friends, welcome to Maha's channel, Growinger with Maha. இன்னைக்கு வந்து ஹேர் growth நல்ல வளர்ற இருக்கு. நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு மேஜிக் ஜூஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஜூஸ் வந்து ரெகுலரா வந்து 2 मंथ्स குடிங்க கண்டிப்பா வந்து ஹேர் growth வந்து சூப்பரா வந்து இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு மேஜிக் வந்து ரிசல்ட் கொடுக்கிற ஒரு ஜூஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா எல்லா வீட்லயே கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்கள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இந்த ஜூஸ் தயாரிக்க போறோம். கண்டினியூஸா அந்த ஜூஸை குடிச்சு பாருங்க. ஸ்கின் அப்படியே பள 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 பளன்னு இருக்கும். அதே மாதிரி ஹேர் வந்து சூப்பரா சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மாதுளை பழம் தேவைப்படும். சோ இந்த வீடியோல வந்து நான் கடைசியா வந்து இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எப்படி குடிக்கணும் அப்படிங்கிற டிப்ஸ் கொடுக்கறேன். கடைசி வரைக்கும் பாருங்க. சோ மாதுளை பழம் முக்கியமா கண்டிப்பா ஒண்ணு எடுத்துக்கணும். ஃபுல்லான மாதுளை பழம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய், இது வந்து பெரிய நெல்லிக்காய் தான் எடுத்துக்கணும். ஒரு முழு நெல்லிக்காய் எடுத்துக்கணும். சோ இதுல வந்து அளவு வந்து ரொம்ப முக்கியம். ஒரு முழு நெல்லிக்காய் எடுத்துக்கணும். ஒரு பீட்ரூட் எடுத்துக்கணும். இந்த சைஸ்ல இருக்க பீட்ரூட்னா வந்து ஒரு பீட்ரூட் ஃபுல்லாவே எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா தூள் சீவி நம்ம வந்து பீட்ரூட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து இஞ்சி, இஞ்சியில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் இஞ்சி இருந்தால் போதும். அந்த அளவுக்கு வந்து ஒரு குவான்டிட்டி வந்து இஞ்சி போட்டால் போதும். ஸோ இஞ்சி வந்து முக்கியமாக வந்து சேர்த்துக்கணும். அடுத்த பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சஸ். ஆரஞ்சஸில் வந்து இந்த மாதிரி கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஆரஞ்சு தான் வந்து யூஸ் பண்ணணும். இந்த ஹைப்ரிட் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து புளிப்பு சுவை வந்து அதிகமாக இருக்கும். இதில் இதெல்லாம் தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ஸோ திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். ஆரஞ்சஸ், பீட்ரூட், ஒரே ஒரு ஆரஞ்சு, ஒரு பீட்ரூட், ஒரே ஒரு மாதுளம் பழம், அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, நெல்லிக்காய், இதுதான் வந்து இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக வந்து இருக்கும். கண்டிப்பாக எப்படிப்பட்ட ஹேர் ஃபாலையும் வந்து அரெஸ்ட் பண்ணிடும். இது கண்டிப்பாக வந்து இதை வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஜூஸ் தயாரிக்க போகிறோம். நான் வந்து ஜூஸர் வச்சுருக்கேன், அதனால் வந்து நான் ஜூஸரில் போடுறேன். இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்ஸிலேயே போட்டுட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே எடுக்கிறப்ப தான் வந்து அதோடைய ஃபைபரும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணாதீங்க. டைரெக்டாக வந்து நம்ம வந்து இந்த ஜூஸை வந்து குடிக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த ஜூஸ் வந்து குடிக்கிறதுனால எப்படி வந்து ஹேர் ஃபாலை வந்து அரெஸ்ட் பண்ணுது, எப்படி ஹேர் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிற ரீசன் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதோடைய ரீசன் தான் வந்து பார்க்க போகிறோம். கேரட்டில் வந்து நிறைய பீட்டா கராட்டின் இருக்குது. அதை வந்து ரூட்லேருந்தே வந்து நம்ம ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்தன் பண்ணி ரொம்ப சூப்பராக ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆரஞ்சஸ் வந்து விட்டமின் சி நிறைய இருக்குது. டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணி முடி வந்து டேண்ட்ரஃப்னால முடி கொட்டுறதை வந்து ஸ்டாப் பண்ணிடும். அம்மா வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து அம்லா. இது வந்து ஹேர் குரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கிரே ஹேர் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக அம்லா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பீட்ரூட். பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா அனிமிக் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஹேர் வந்து நிறைய ஃபால் ஆகும். ஸோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக பீட்ரூட் வந்து டெய்லி பேசிஸில் கொஞ்சம் நாளைக்கு எடுத்துக்கணும். ஸோ அதில் தான் 2 மந்த்ஸ் நான் வந்து பீரியட் கொடுத்துருக்கேன். ஜிஞ்சர் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. டைஜஷன் சரியில்லைனாலும் ஹேர் ஃபால் வந்து ஆகும். நம்மளுடைய என்ன தான் குடித்தாலும் அதோடைய நியூட்ரிஷன்ஸ் உள்ளே போகாது. மாதுளை பழம் வந்து சில்கி ஹேர் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக குடிச்சு பாருங்கள். ஹேர் க்ரோத் அமேசிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.